உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, உலகத்திலே மிக அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி. 6 ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர்கள் புதிதாக சேர்ப்பதன் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்து நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் மதிப்புக்குரிய அண்ணா கச்சிராஜா அவருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. காலையில் நாகப்பட்டினம், இப்பொழுது புவனகிரி, அடுத்து கடலூர் மேற்கு மாவட்டம் ஆகிய எல்லா இடங்களிலும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியாக சென்று கொண்டிருக்கு சென்று கொண்டு உறுப்பினர் சேர்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ஆர்வமாக வந்திருக்கிறார்கள். எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் ஆர்வமாக இன்றைக்கு தொடர்ந்து உறுப்பினர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ சுதந்திரம் பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டம் கூட்டிருக்காங்க, அது பாரதிய ஜனதா கட்சியும் பாமக மட்டும் ஒதுக்கி செல்ல கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மது ஒழிப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கோம், அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க மது ஒழிப்பு மாநாடுங்கிற பெயரில் மது ஆலை உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, யார் யார் பெரிய பெரிய மது உற்பத்தி ஃபேக்டரிலாம் வச்சுருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் மது ஒழிப்பு மாநாடுனா எப்படி நடத்த முடியும்? அவங்க மாநாட்டுக்கு கூடும்போது யார் மது ஆலைகளை வச்சுருக்காங்களோ அவங்களதான் அந்த மது ஆலைகளை மூடிவிட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுங்க கூட்டியிருந்தா பரவாயில்ல. ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணுங்கிறதுனால அவங்க இதை பண்ணுறாங்க. லட்டு பிரச்சனையை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு, அது நடந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு குற்றம், எல்லா பக்தர்களுடைய மனதிலும் அது பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது நடந்திருந்தால் அது உண்மையிலேயே கண்டறியப்பட்டு அதற்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். எப்படிங்க காவல்துறை வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆம்ஸ்டாங் கொலைப்படுத்த மட்டும் அது சிந்து பார்த்து கதை போல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய பின்னணி ஒவ்வொருத்தர் பிடிக்க பிடிக்க இன்னொருத்தருடைய பின்னணியில வந்துகிட்டே இருக்கு. அதனால காவல்துறை தொடர்ந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அதற்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை தேவை.